எல்லாருக்கும் வணக்கம். இந்த டீம் கௌதம் பிரதரோட ரெண்டாவது படம் ஹரஹர மாதேவிக்கு அப்புறம். என்ன தொடர்ந்து கௌதம் பிரதரோட அடல் காமெடியே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டுடியோ கிரீனில் கௌதம் பிரதரோட கொம்பன் முத்தையா அவர்கள் இயக்கத்தில் டைட்டில் வந்து தேவராட்டம் ஸோ ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ இது யங்ஸ்டர்லேருந்து அடல்ட்டாக மாறுறீங்க பிரதர். இதுக்கு மேலே அடல் கண்டென்ட் இல்லை கௌதம் பிரதரோட. இனி வந்து எல்லாம் வேறு படங்கள் பண்ண போகிறோம். தொடர்ந்து சேர்ந்து பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 23 நாளில் ஒரு படம் முடிக்கணும்னா அந்த டோட்டல் டீமோட குறிப்பாக ஹீரோவோட கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும். கேரவனுக்கே போக மாட்டார், செட்டில் பக்கத்துலேயே சந்தோஷ் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாப்புல. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் த கிளாக் ஷூட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறையா வட்டி கட்டி ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காங்க. அது மெயின் காரணம் வந்து பிளானிங் சைட் ரொம்ப வீக்காக இருக்கங்காடி தான். ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப கேஷுவலாக ஒர்க் நடக்கிறதுக்கு காரணம்தான், நடந்துட்டுருக்கிறதுக்கு காரணம்தான் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளும். ஒரு சைடு ஆர்டிஸ்ட் சம்பளம், இன்னொரு சைடு வந்து வேஸ்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லா படமுமே 30 நாள், அதிகபட்சம் 30 நாள் 35 நாளில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி சந்தோஷ் வந்து 23 நாளில் இந்த படம் முடிச்சிருக்காப்புல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற 100 நாள், 150 நாள், 120 நாள், 80 நாள்னு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 60 மினிமம் 60 நாள், 65 நாள் இல்லாமல் படம் முடிக்க முடியறதில்ல. ஸோ அதில் ஒரு 15-20% ஆகுது ஷூட்டிங் டேஸ் இனிமேல் குறையணும், குறைஞ்சா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டி சைடு, நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு இடத்துலையும் இது 23 நாளில் எடுத்த படமாக உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ குவாலிட்டியாக வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் பல்லு எஸ்பெஷலி, ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க்கிங். டே நைட்டு, டே வந்து கஜினிகாந்த் போயிட்டுருக்கு, நைட் வந்து இருட்டறையில் சாங் போகுது. ஸோ இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ப்ளஸ் எடிட்டர் பிரதர், அதான் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாப்புல, எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை இந்த ரெண்டு படத்துலேயும். அவர் நான் போகிறதுக்கு, நான் போய் எடிட்டில் பார்க்குறதுக்கு டைம் ஆனால் கூட எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் என் சைடு நான் உட்காந்து பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடித்து எனக்கு கொண்டு வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு போகிறாப்புல ஸ்பாட்டுக்குன்னு. ஸோ அவ்வளோ சின்சியரான ஒரு டெக்னீஷியன், உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் பிரதர். தொடர்ந்து நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் பிரதர் ரொம்ப ஜாலியான டைப்பு, ஃபஸ்ட் மீட்டிங்லேயே பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் நல்லா ஃபன்னாக இருப்பார். ப்ளஸ் அவரோட அசோசியேட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக நம்ம சுரேஷ் பிரதர், ஆர்ட் டைரக்டர். தொடர்ந்து இது எத்தனாவது படம் பிரதர்? 3வது படம் ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் இப்போ 4வது படம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, அது போயிட்டுருக்கு. ப்ளஸ் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஹரஹர மகாதேவிக்கிலிருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். காசு ஸ்பாட்டுக்கு போகுதோ இல்லையோ, தலைவர் கை காசை போட்டாவது அன்றைக்கி ஷூட்டிங் நடத்திடுவார், அவ்வளோ திறமைசாலி. நான் நமக்குள்ளே இருக்கட்டுங்கிறாரு, அடுத்த ப்ரொடியூசர் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ப்ளஸ் அவரோட அசோசியேட் ஆகி 3 படம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் வைபவி, சர்வர் சுந்தரம் படம், ப்ளஸ் இப்போ சந்தனம் சார் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணது. ப்ளஸ் யாஷிகா அண்ட் சந்திரிகா, ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டே அண்ட் நைட்டு நான் 2 நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ப்ளஸ் கருணாகரன் பிரதர், ஹரஹர மகாதேவிக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். ஏன்னா பின்னி பெடல் எடுத்திருக்காரு, சுதுகோமில் சிரித்தது, அதுக்கப்புறம் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருந்தார். நான் நினைக்கவே இல்லை மொட்டராஜேந்திரனோட, ஏன்னா எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும், ஏதோ கவுண்டமணி என்ன செந்தில் அண்ணன் மாதிரி ரெண்டு பேரும் பேர் பண்ணிவிட்டு
ஈக்குவலாக கலக்கியிருப்பாப்புல. ஸோ இந்த படத்துலேயும் அவருக்கு செம்ம ரோல், நரேஷன் கேட்டப்ப சீன்ஸ் கேட்டப்ப சந்தோஷ்ட சொல்லிட்டு இருந்தேன். ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் பாலமுரளி பாலு. இது தேர்ட் ஃபோர்த் ஃபிலிம், நாலு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அரகரமே தேவிக்கு அப்புறம் மூணு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அவரோட. ப்ளஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், டே அண்ட் நைட்டு என்ன என்ன டைம் லைன் சொன்னாலும் அந்த டைம் லைனுக்குள்ளே ஒர்க்கை முடிச்சு கொடுத்து கரெக்டாக சாங்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மொட்டராஜேந்திரண்ணா வந்து எங்கள் பேனரோட லக்கி சாம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாளாவது ஏதோ ஒரு ரோல் பண்ணிடுவார். இப்போ டார்லிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கோபால் வருமானு ஒரு ரோலு, வெறும் ஒன்றரை நாள் தான் ஷூட்டிங் பண்ணார், ஆனால் அவ்வளோ ஒரு இம்பேக்டு. தியேட்டரில் ஒரு பயங்கரமாக வெயிட் பண்ணி ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு என்ன கிளாப்ஸ் இருக்குமோ அந்த கிளாப்ஸ் இருக்கும் அவருக்கு. ப்ளஸ் வெரி எனர்ஜெட்டிக், எந்த விஷயமும் டைரக்டரோட கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் கௌதம் பிரதர், வெரி ஹாப்பி அகெயின். அவருக்கே சொல்லல, டைட்டில் தெரியாது, காலையில் தான் பேசினோம், முத்தையா பிரதரை கூப்பிட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணோம். ஸோ ஃப்ரம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வி கோயிங் டு ஸ்டார்ட் தட் ஷூட், தேவராட்டம் வித் முத்தையா அண்ட் கௌதம் கார்த்திக். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் சந்தோஷ், முதலே பேசியிருந்தேன் சந்தோஷை பற்றி. இந்த வருஷம் எனக்கும் சந்தோஷுக்கும் தான் போட்டி. நான் 12 ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் இந்த வருஷத்துக்கு. சந்தோஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல, பார்ப்போம் நான் யார் ஜாஸ்தி முடிக்கிறோன்னு இந்த வருஷம் பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிக வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய படமாக இந்த படம் அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.